செய்ய வேண்டிய முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூடவே வர பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நாம் பதிவுக்குள்ளே போகலாம். இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு தெய்வ உபாசனையுமே ஒரு முன் ஏற்பாடுகள் நான் செய்யணும்னு ஏற்கனவே சொல்லி இதெல்லாம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஜாதக பலன்களை முதல்ல கணிக்கணும். புரியுதுங்களா? ஜாதக பலன்களை ஒரு நல்ல ஜாதகத்தை கொடுத்து அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நேர காலங்கள் எப்பயில் சரியாக வேலை செய்யும் அந்த உபாசனைகளுக்கு அப்படின்னு கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி உபாசனைகளை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும். இல்லை அப்படின்னா சித்தி ஆகுமா ஆகாதான்னு ஒரு சில சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது மாதிரி நம்ம நேர காலங்கள் நம்மளுக்கு உதவியாக இருக்கும்போது நம்ம அந்த உபாசனையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சித்தி ஆயிரும். அதை நான் எப்படி பார்க்குறதுங்கிறத நான் சொல்கிறேன். உங்களோட ஜாதக கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் பாதம் 9ஆம் பாதம் இது வந்து தெய்வங்களுக்கு ஏற்ற இது. இதில் தான் அந்த தெய்வ காரியத்துக்கு ஒரு மனிதனோட குணநலங்கள் தெய்வ குண அருள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நியமிக்கிறது. புரியுதுங்களா? இதில் வந்து இந்த 5, 9 இந்த பாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவானோ இல்லை சனி பகவானோ இல்லை கேது பகவானோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வ அருள் அந்த நேரங்களில் நீங்கள் வந்து உபாசனை செஞ்சீங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் உபாசனை செஞ்சால் கண்டிப்பாக 100% சித்தி ஆயே தீரும். அதில் ஒரு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அது எப்படின்னு பார்த்தீங்க, இப்போ குரு பகவான் இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க, சில பேருக்கு 2 பேர் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். புரியுதுங்களா? அதாவது இப்போ குரு பகவான் இருக்கார், 5லேயோ 9 குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெய்வ அருள் அவங்களே வழிபாடாட்டினாலும் அவங்களுக்கு தெய்வ அருள் தேடி வந்து உதவி செய்யும். தெய்வ அருள் தயாராக இருக்கும் அருள் புரிவதற்கு. புரியுதுங்களா? அப்போ அந்த நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா எந்த உபாசனை செஞ்சாலும் மிக விரைவில் சித்தி ஆயிரும். புரியுதுங்களா? அதே இப்போ சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா எந்த வித்தியமான சித்தினாலும் சித்தி ஆயிரும். இப்போ யச்சினி மோகினி குடிச்சாத்தானா இருக்கணும் காளியாக இருக்கணும் எந்த அதாவது சித்தி விளையாட்டுகள் செய்கிற மாதிரினாலும் வெகு விரைவில் சித்தி ஆயிரும். சனி பகவான் இருக்கும்போது சர்வ சித்திகளையும் கொடுக்கக்கூடியவர். புரியுதுங்களா? அதாவது சித்தி விளையாட்டு அனைத்து தெய்வ வேலைகளையுமே கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்போ கேதுவோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உயர்ந்த மாந்திரியத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வச்சுரு மாதிரி இருக்கும் கேதுவோட பலன்கள். அப்போ இவங்க 3 பேரும் தனித்தனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து உபாசனை செய்யலாம். இல்லை 3 பேரில் 2 பேர் இருந்தாலும் நீங்கள் உபாசனை செய்யலாம். ஒரு ஆள் இருந்தால் கூட நீங்கள் உபாசனை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தி ஆயிரும். இதில் அடுத்து நீங்கள் பார்க்க இதை நீங்கள் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாட்களை வந்து இது பண்ணிவிட்டு அதில் வந்து சுக்லபசமி கிருஷ்ணபசமி இந்த நாட்களை வந்து நீங்கள் வந்து திதி நாட்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். சுக்லபசமின்னா வேறு ஒன்றும் கிடையாது, வளர்பிறை நாளை தான் அப்படி சொல்கிறது. கிருஷ்ண பஞ்சமி அப்படின்னா தேய்பிர நாட்களை தான் அப்படி சொல்கிறது. புரியுதுங்களா? அதாவது இந்த வளர்பிறை வந்து ஒரு 5 நாள் இருக்கும், தேய்பிறை வந்து ஒரு மாதத்தில் 5 நாள் இருக்கும். அப்போ இந்த வளர்பிறையிலேருந்து தேய்பிறை வர்ற வரைக்கும் அந்த 5 நாட்களில் வந்து திதி இப்போ பௌர்ணமியில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த 14 ஆரம்பித்து 5ஆம் தேதி அமாவாசை ஆயிரும். அப்போ இது கிடைப்பட்ட திதிகள். அப்போ இந்த பக்கம் வரும்போது அமாவாசையிலேருந்து திருப்பி பௌர்ணமிக்கு வரும்போது அங்கிட்டு ஒரு 2 ஒரே திதி மொத்தம் 5 திதி தான். அதை மாற்றி வர்றதுனால 30 திதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 15 திதிகளில் வந்து ஒரு சில திதிகள் வந்து நம்ம உபாசனை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சித்தி ஆயிரும். அப்போ நம் இந்த நேர காலங்களையும் கணித்து இந்த மாதிரி திதிகள்லையும் நம்ம உபாசனை செஞ்சோம் அப்படின்னா மிக விரைவில் சித்தி ஆயிரும். கண்டிப்பாக தோல்வியே கிடையாது. இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க சூரிய சந்திர கிரகணங்கள் நேர கிரகண காலங்களில் வந்து மந்திர சித்தி செஞ்சோம் அப்படின்னா ஒரே நாளில் சித்தி ஆயிரும் அப்படின்னு. அது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னா வந்து அது தகுந்த எல்லாத்தையும் சரிவர பெற்றவனுக்கு மட்டுமே அது வந்து சாத்தியமாகும். இது வந்து புராணங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே நாளில் ஒரு மந்திரத்தை வந்து சித்தி செஞ்சவன் சர்வ சித்தியானவனாக கருதப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வ சித்தியானவனா எல்லா மந்திரங்களையும் சித்தி செய்யக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்கும் ஒரே நாளில் அப்படின்னு சொல்ல. புரியுதுங்களா? அப்போ அதில் நீங்களும் ஒருத்தராக கூட இருக்கலாம். அதனால தான் அந்த சூரிய சந்திர கிரகண நாட்களை வந்து என்றைக்குமே தவறவிடக்கூடாது. இதுக்கு வந்து இதெல்லாம் இந்த நாட்களை வந்து எப்படி பூஜை செய்கிறதுங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ இது மாதிரி வளர்பிறை தேய்பிறை நாட்களில் வரக்கூடிய திதிகளில்
இப்போ இந்த 5 திதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில திதிகளில் நல்ல தெய்வ உபாசனைகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சித்தி ஆயிரும். பட் எல்லா திதிகளையும் நம்ம எடுக்கக்கூடாது. இது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இது மாதிரி வளர்பிறை அப்படின்னா, இந்த வளர்பிறையில் வர சதுர்த்தியில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அது தெய்வரையில் வர சதுர்த்தி வரைக்கும் செஞ்சால் அந்த மந்திரம் வந்து கண்டிப்பாக சித்தி ஆயிரும். இதுதான் இதற்கான காரணங்கள். வளர்பிறையில் வர சதுர்த்தியில் சதுர்த்தியில் விநாயகர் பூஜை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அது தேய்பிறையில் வர சதுர்த்தி வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த மந்திரம் வந்து சித்தி ஆயிரும்னு புராணங்களை சொல்லப்படுது. இதில் வேற என்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இதில் எந்தெந்த இப்போ விநாயகருக்கு பார்த்திங்கன்னா, சதுர்த்தி நாட்களில் இந்த மாதிரி வளர்பிறையில் வர சதுர்த்தி நாட்களில் நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா விநாயகர் உபாசனை சித்தி ஆயிரும். இப்போ காளி உபாசனை பார்த்திங்க அப்படின்னா, சதுர்த்தசி இந்த திதியில் வந்து காளி உபாசனை செஞ்சால் 100% சித்தியாகி போயிடும். அதுவும் சனிக்கிழமை வர சதுர்த்தசியாக இருக்கணும், புரியுதுங்களா? அப்போ தான் அது வந்து சித்தியாகும். சனிக்கிழமை வரைய சதுர்த்தசி நாட்கள் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து சனிக்கிழமை வர சதுர்த்தசி நாளையும் கணித்து நீங்கள் இந்த காளி உபாசனை செஞ்சீங்க அப்படின்னா 100% பலன்கள் கிடைச்சே தீரும். அதில் ஒரு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இன்னமும் வெகு சீக்கிரம் சித்தியாகிறதுக்கு இன்னும் வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லோரும் செய்ய முடியாத ஒன்று, புரியுதுங்களா? இப்போ மாத்ருக்கு அக்ஷரம் இருக்குது. இந்த முறை வந்து ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் மந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம பயன்படுத்தினா மந்திரம் வந்து வெகு விரைவில் சித்தியாயிரும். ஆனால் அதுக்குண்டான தகுதிகள் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடையாது, சிலவே எல்லாருக்கும் கிடையாது, புரியுதுங்களா? அது ஹவுஸ் ஒரு சில பேருக்கு தான். மாத்ருக்கு அக்ஷரம்ங்கிறது 51 அக்ஷரம், ரொம்ப ஐம்பத்தோரு அச்சரம் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் அது, ரொம்ப சக்தி வாய்ந்த அச்சரங்கள். சகல சித்தர்களும் அவங்களோட பாட்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா 51 அச்சரம் தானாச்சு தானாச்சுன்னு பாடியிருப்பாங்க. இதெல்லாம் அந்த இது அதை வந்து பயன்படுத்தி வந்து நம்ம சித்தி முன்னாடியும் மந்திரம் நம்ம சொல்கிற மந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடி ஏறு வரிசை இறங்கு வரிசையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மந்திரம் வந்து சித்தியாகும். இது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது, புரியுதுங்களா? அடுத்து என்னென்னா நவாவரண பூஜை. அது செஞ்சுட்டு 3 நாள் தொடர்ந்து இரவு முழுக்க பூஜை செஞ்சுட்டு நம்ம அடுத்து இந்த பூஜை செஞ்சோம் அப்படின்னா 3 நாளில் சித்தி ஆயிரும். அந்த நவாவரண பூஜை இந்த காலங்களில் செய்கிறது வந்து காசுகள் அதாவது பணம் இது வந்து ரொம்ப அதிக செலவாகக்கூடிய ஒரு நவாவரண பூஜைன்னா வேற ஒன்றும் கிடையாது. மாலை புவனேஸ்வரி தாய், அந்த தாயோட பூஜை. ஏன்னா சகலத்தையும் படைத்தவள் அவள் தான், அவளை வணங்கும் போது சகல தேவியரையுமே அந்த பூஜையில் வணங்கிடணும். அப்போ அவ்வளவுக்கும் படையில் போட்டு நவாவரண பண்ணி அவ்வளவு செலவுகள் ஆகும். அது வந்து எல்லாரையிலையும் அந்த பூஜையை வந்து செய்ய முடியாது. அதற்காக தான் உங்களுக்கு எளிதான முறைகளை வந்து தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ காளிக்கு பார்த்திங்கன்னா அந்த திதின்னு இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ சஷ்டி வருது பார்த்திங்க அப்படின்னா, சஷ்டி நாட்களில் வந்து முருகனோட உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தி ஆயிரும். இப்போ சதுர்த்தி நாட்களில் வந்து இப்போ விநாயகர் உச்சிஷ்ட கணபதி இது மாதிரி எந்த கணபதியாக இருந்தாலும் இந்த நாட்களில் வந்து ஆரம்பித்து அதே இதில் தேய்பிறையில் வர நாட்களில் முடிச்சிங்க அப்படின்னா மந்திரம் கண்டிப்பாக சித்தி ஆயிரும். அதே போல் விஷ்ணு மந்திரம் உச்சரிக்கிறா இருந்தாலும் சரி, மோகினி மந்திரம் நீங்கள் உச்சரிக்கிற உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது துவாதசி திதியில் வந்து உங்கள் ஜாதகத்தையும் கணிச்சுட்டு இந்த துவாதசி திதியில் வந்து இந்த மோகினி உபாசனைகளை எடுத்தீங்க அப்படின்னா வெகு விரைவில் சித்தியாகும், புரியுதுங்களா? அதே போல் ஈஸ்வரனாக இருக்கும், அதாவது சிவனோட மந்திரங்கள் உச்சரிக்கிறா இருந்தால் வெள்ளிக்கிழமையாக வர திரையோதசி திதியில் வந்து நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா சித்தியாகும். அதே போல் முனீஸ்வரனோட இதுவும் வெள்ளிக்கிழமை வர திரையோதசி நாட்களில் முனீஸ்வரன் வசியம் செய்கிறவங்க இந்த நாட்களில் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா வெகு விரைவில் சித்தி ஆயிரும். சுடலை மாடனுக்கும் இந்த காளி பண்ணுற திதியிலே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் சித்தி ஆயிரும். இந்த துவாதசி இதில் வந்து அதாவது திரையோதசி இதில் வந்து குட்டிச்சாத்தானாக இருக்கட்டும் குரலியாக இருக்கட்டும் இந்த திரையோதசி வெள்ளிக்கிழமை திரையோதசி நாட்களில் வந்து குட்டிச்சாத்தன உபாசனை குரலி உபாசனை இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சித்தி ஆகும், புரியுதுங்களா? அதே போல் பஞ்சமி திதி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பஞ்சமி திதியில் வந்து நாக அம்சம் கொண்ட தெய்வங்களோட உபாசனையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தி ஆயிரும். அதாவது இப்போ நாகத்தம்மனாக இருக்கட்டும் இல்லை நாகதேவதைகளாக இருக்கட்டும் இது மாதிரி நாக அம்சம் கொண்ட மாரியம்மன் இது மாதிரி தெய்வங்களை வந்து இந்த திதிகளில் வந்து வணங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும்.
அதே போல் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நவமி திதி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திதி வந்து திங்கட்கிழமை வந்துச்சு அப்படின்னா, இதை வந்து எதுக்கெல்லாம் செய்ய கண்டிப்பாக 100% வேலை செய்யக்கூடிய உபாசனை, அதாவது பூஜை முறைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எதிரியை அழிக்கக்கூடியது, மாரணம் செய்யக்கூடிய விஷயங்கள், எதிரி அழிக்கக்கூடியது, பகைவர் கட்டு உடைக்கிறது, இது மாதிரி அடுத்தவங்க அதாவது நம்மளை பாதுகாத்துக்கிற செய்யக்கூடிய பூஜை முறைகள் அனைத்தையுமே இந்த நாட்களில் வந்து ஏவி விடுறது, ஏவல் செய்கிறது, இதெல்லாமே நவமியில் திங்கட்கிழமை நவமியில் இந்த முறை பூஜை முறைகள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா தான் அது வந்து நல்ல முறையில் வேலை செய்யும், கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு நீங்கள் இந்த முறைகளை வந்து செய்யலாம். அதே போல் அஷ்டமி திதியில் வந்து நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடற்கட்டு போடுறவங்கெல்லாம் இந்த நாட்களில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது திசை கட்டாக இருக்கட்டும், உடற்கட்டாக இருக்கட்டும், இப்போ நம்ம யாருக்கு நம்ம பூஜையில் யாருக்கும் நம்ம நம்மளுக்கு கட்டு போடுற மாதிரி, இது மாதிரி பூஜை முறைகள் அனைத்தையுமே இந்த திதியில் வந்து செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த முறைப்படி நீங்கள் ஜாதகத்தை கணித்து இது மாதிரி திதி நாட்களை வந்து தேர்ந்தெடுத்து, திதி நாட்களையோ இல்லை சந்திர கிரகண நாட்களையோ தேர்ந்தெடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் ஒரு இது வந்து கண்டிப்பாக சித்தியாகுங்கிற நம்பிக்கையோடு நம்ம வந்து பூஜை செய்யலாம். இல்லை அப்படின்னா சித்தியாகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கும். இந்த சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பூஜையுமே சித்தி ஆகாது, புரியுதுங்களா? இதை நான் சொன்னதை மட்டும் வேறு எந்த ஒரு விஷயம் வேணால் இந்த ஜாதகத்தை இது பார்க்குறதையும் இதையும் மட்டும் திதி எல்லா தெய்வத்துக்கும் ஒரு சில திதிகள் நம்ம இது பண்ணலாம், புரியுதுங்களா? அதை கணித்து நீங்கள் முறைப்படி அந்தந்த தேவதைகளுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வச்சு நீங்கள் உபாசனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஜாதக பலன்களால் மிக விரைவாக அந்த தெய்வத்தோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் சொல்ல கிடையாது, இது வந்து புராணங்கள்லே இப்படி தான் சொல்லியிருக்கு, புரியுதுங்களா? இதில் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் தேவதைகளோட திதி நாட்கள் கேட்கணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நன்றி, வணக்கம்.